ஃபர்ஸ்ட் லுக், ஃபர்ஸ்ட் சிங்கிள், ட்ரெய்லர் என ஒவ்வொரு கட்டத்திலும் பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ரசிகர்களிடையே ஏற்படுத்தியுள்ளன துணிவு மற்றும் வாரிசு திரைப்படங்கள். முன்னோட்டமே பல தமிழகம் தயாராகி வரும் நிலையில் தமிழ் திரையுலகமோ வாரிசு பொங்கலோ துணிவு பொங்கலோ என போட்டியை நடத்த இருக்கிறது. கனவுல டியூட் பாடிட்டு இருந்த அது உனக்கு பொறுக்கலையா? பாவண்டா சத்யா, என் மேல அவ்வளவு சிம்பதி உனக்கு. ஓ மேல இல்லம்மா, கனவுல வந்த அந்த பொண்ணுங்க மேல. தியேட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து துணிவுக்கு கொஞ்சம் ஃபேவரா அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு நாலு ஏரியால வந்து ரெட் ஜெயண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணல வாரிசு. ஸோ அங்க வந்து சில புது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் வாரிசு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ அந்த இடங்கள்ல அஜித் குமார் பெரிய ஆக்டர்னாலையும் ரெட் ஜெயண்ட் பட்ஜெட் 225 கோடி ரூபாய் என கூறப்படும் நிலையில் திரையிடலுக்கு முந்தைய வணிகத்தில் 295 கோடி ரூபாய்க்கு வாரிசு திரைப்படம் விற்பனையாகியுள்ளது. துணிவு திரைப்படத்தின் பட்ஜெட் 160 கோடி ரூபாய் என கூறப்படும் நிலையில் திரையிடலுக்கு முன்பாக 193 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ் இப்படி சூடு 1001வது கவலை. திரையரங்குகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. வாரிசு திரைப்படத்தை சென்னை மாநகரம், வடார்காடு, தென்னார்காடு, செங்கல்பட்டு, கோவையில் ரெட் ஜெயண்ட் வெளியிடுகிறது. விற்பனையை பொறுத்தவரை வாரிசு திரைப்படத்தின் தமிழ்நாட்டு உரிமை 70 கோடி ரூபாயாகவும் கேரள வெளியீட்டு உரிமை 6.5 கோடி ரூபாய். நம்ம பஞ்சாயத்து நடு ரோட்ல என்ன வந்தப்பா? திரைப்படங்களும் ஒரே நேரத்தில் பொங்கல் வெளியீடாக வரவிருக்கும் நிலையில் இரு நடிகர்களின் ரசிகர்களும் என்ன கூறுகின்றனர் என்பதை பார்க்கலாம். ட்ரைலரே அருமையா இருந்துச்சு. அதனால மோஸ்ட்லி அஜித் தான் லீட் பண்ணுவாப்ல. நல்ல வேளை உசுருக்கு சதம்லாம இருக்க தோட போட்டுப்பாங்க. என்ன